Hi friends, hello vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda theriyadna stop loss poda kattukenga. Stop loss poda kattukitaum ungala target neenga enna set pannreengalo set panna target la complete price reach aagavilla hold pannunga. Paadi target la veliye varadinga. Chinna kutti kutti rules vandu follow pannunga. இது எதுவுமே தெரியாமல் நான் வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ப்ராஃபிட் சரி போக முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஸ்கேம் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் எப்படிலாம் நடக்குது அப்படின்றத வந்து இதுவும் ஒரு மூலியமாக தெரிஞ்சுக்க, அதாவது இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்கேம் தான். இது மாதிரி வந்து நிறைய நடக்குது, வெளியில் நிறைய ஸ்கேம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து எப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நிறைய லாஸ் பண்ணிட்டுருப்பாங்க. எப்படின்னா இப்போது என்ன மாதிரி ஒரு மேபி ஒரு அவங்களுடைய லிமிட்டுக்கு ஏற்ற லாஸ் அதிகமாக பண்ணிட்டுருப்பாங்க வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 50,000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா 50,000 வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஸோ அவங்க 50,000 வந்து பெரிய அமௌண்ட்டு. ஸோ இந்த டைமில் வந்து மார்க்கெட் அவங்க யூடியூப் இது மாதிரி விஷயம் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கு. சொல்ல வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஓகே உங்களுடைய அக்கௌண்ட் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, நீங்கள் எதையும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருங்க, அமௌண்ட்டு ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிச்சம் நான் அவன் பார்த்துக்கிறேன் அப்படின்ற டைமில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து யார்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணாது, உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு, மெயின் வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க, ஓகேங்களா. ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா, ஐடி கொடுத்தாலும் பரவாயில்ல, பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ லாப நஷ்டம் வந்து நீங்கள் உங்கள் கையில் இல்லாமல் லிமிட்டேஷன் மேலே போயிடும், ஓகேங்களா. ஸோ இது ஒரு மாதிரி வந்து ஸ்கேம். இது ஸ்கேம் அப்படின்றத விட வந்து உங்களை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன கமிஷன் கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்தாங்க இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்வாங்க, சம் சார்ஜஸ் கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுங்க. ஏன்னா எப்போவுமே வந்து உங்களுடைய பணத்தை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உரிமை வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதே தவிர, அதை வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, 5% கொடுப்பாங்க இல்லை 10% கொடுப்பாங்க, அவங்க என்ன உங்களுக்கு வாக்குறுதி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மேபி. அப்படி யாரும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுறது கிடையாது, நிறைவேற்ற முடியாது, ஓகே. ஏன் அப்படின்னா இப்போது மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 1% சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அதாவது ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த 1% ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவீங்க, அந்த 1% சேவ் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டப்படுவீங்க, ஓகே. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா கூட இப்போ ஒரு பேங்க்கில் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறனாங்களோ 1 வருஷத்துக்கு 4-5% கொடுக்கறதுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பேங்க்கில் வந்து 1 வருஷத்துக்கு 4-5% கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இப்போ பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, 10-12% கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அந்த 10-12% கொடுக்கறதுக்கு 1,000 டிஸ்க்ளைமர்ஸ் கொடுக்குறாங்க. இது என்ன ரிஸ்க்கு, மார்க்கெட்டில் எவ்வளோ பிரச்சனை ஓடிக்குது, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு 12% வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களை எப்படி அவங்க நம்ப வைக்கிறாங்கன்னா, மாதம் 5% கொடுக்குறேன், மாதம் 10% கொடுக்குறேன், மாதம் 8% கொடுக்குறேன்னா எப்படி அவங்க உங்களுக்கு கொடுக்க முடியுன்றது ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்க. பிளைண்டாக வந்து நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம பணத்தை வச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட், அதை புரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த நான் கூட அதை நம்பியிருக்க மாட்டேன். ஒரு தொடர்ந்து இந்த 10 டேஸாக வந்து நிறைய கால்ஸ் வருது, சார் நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்களா, நீங்கள் எதுவும் சம்பாதிச்சு கொடுப்பீங்களா, எங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸ் வேலைக்கு போகிறாங்க, எங்களுடைய ட்ரைனிங் எங்களால் பண்ண முடியாது, ஸோ எங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது எப்படி அவங்க கேட்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயங்களா, ஓகே கொஞ்சம் புரிஞ்சுங்க. இப்போது உங்கள் அக்கௌண்ட் 10,000 இருக்கட்டும், 1,00,000 இருக்கட்டும், இல்லை 1 கோடியே இருக்கட்டும்ல, அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுற உரிமை நீங்கள் எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம், ஓகே. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஷார்ட்கட் ரூட்டும் மெத்தடும் எதுவும் கிடையாது. உங்களுக்கு அப்படியே உங்கள் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ஏதோ காரணத்தினால் லாஸ் ஆகிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. அதனால நீங்கள் வேறு அவங்கக்கிட்ட அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணி அவங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்படின்லாம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக். இப்போ வர்றது மெயின் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதாவது எப்படி ஸ்கேம் நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அவங்க எப்படி உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு, அதாவது இப்போ உங்கள்கிட்ட 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, மாதம் உங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 ரூபாய்னா 5%. ஸோ மாதம் 5,000 ரூபாய் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அவங்க, மாதம் 5,000 ரூபாய் எதுலன்னு உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா, அதாவது ட்ரேடிங் பண்ணி அவங்களுடைய ப்ராஃபிட்லேருந்து சம்பாரிச்சு கொடுக்குறாங்கன்னு நினச்சிருக்கீங்களா, அக்கௌண்ட் ஹேண்டிலிங் பண்ணுங்க எல்லாருமே, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக உங்களுடைய பணத்தை தான் அவங்க 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா இப்போது 1,00,000 ரூபீஸ் 5,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டோன்னா மிச்சம் வந்து உங்களுக்கு 95,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும், ஓகேங்களா. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தெரியாது உங்களுடைய அக்கௌண்ட்டில் மிச்சம் உங்கள் கணக்கில்
அந்த 95,000 சொல்ல மாதம் மாதம் 5,000 கொடுத்துட்டே போவாங்கன்னு உங்களுக்கு என்னென்னா ஆசை வந்துடும். இப்போ எப்படின்னா மாதம் 5,000 எந்த ரிஸ்க் இல்லாமல் இவ்வளோ வருஷமாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ஆஃபரும் கொடுப்பாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கூட கொடுக்குறேன் அவங்க சைடில். அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அதில் வந்து உங்களுக்கு 1% கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லுவீங்க, எனக்கு மாதம் மாதம் 5,000 வந்துட்டுருக்குது, ஸோ நீங்களும் ஒரு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னப்பறம் நீங்கள் ஒரு 10 பேர் கொடுத்து வரைக்கும். ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி மாதம் மாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க கையிலேருந்து எந்த ஒரு பைசாவும் கொடுக்க போகிறதில்ல, உங்கள் பணத்தை தான் அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே, இது என்ன ஆகுதா, நாளடைவில் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும், 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி போக சொல்ல 10 வருஷமாக ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விளைச்சிடுவாங்க ஃபஸ்ட்டு. இது மேக்ஸிமம் எவ்வளோ வருஷமோ இவ்வளோ வருஷமாக இந்த ஆள் வந்து மாதம் மாதம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைச்சிடுவாங்க மனசில். அப்போ என்ன ஆகுனா நிறைய பேர் ஜாயின் ஆகி சொல்லோ, ஸோ குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அவங்கக்கிட்ட பணம் வந்து வரத்து நின்றுடும், ஸ்டாப் ஆகிடும். அப்போ வந்து அவங்க வந்து ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறாங்க. யாராவது அந்த உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களே அவங்க வந்து அப்போ லாஸ்ட்டு டைமில் வந்து மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த டைமில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா கடைசி பட்சத்தில், அதாவது இந்த அந்த முடிகிற டைமில் யார் யாரெல்லாம் உள்ளே போயிருக்காங்களோ அவங்களுடைய பணம் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுது, அவங்களுடைய கம்ப்ளீட்டாக க்வெஸ்சன் கேள்விக்குறியாயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க, கடைசியில் வந்து அந்த கடைசி டைமில் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த டைமில் போயிட்டு அந்த டைப் மாட்டிக்கிறவங்க. அது அப்போ என்ன பெரிய பெரிய அமௌண்ட் தொகை இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 1 லட்சம் 2 லட்சம்ன்றது உங்களுக்கு பெருசாக இருக்கலாம். அந்த கடைசி டைமில் போகிறவங்க வந்து 10 லட்சம் 1 கோடி 2 கோடி 5 கோடி அந்த மாதிரி கோடி கணக்கில் போயிட்டு கொடுத்து மாட்டிக்கிறாங்க. அப்போ என்னென்னா அவங்களால வெளியே வர முடியாமல் சூழ்நிலை ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய இஷ்யூலாம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு செயல் யார் எந்த ஸ்கேம், நம்ம ஷேர் மார்க்கெட்லேயும் இல்லை உங்களை வீடு சுற்றியோ உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை சுற்றி ஏதாச்சும் ஒரு ஸ்கேம் இந்த மாதிரி நடக்குதுன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. யார் உங்களுக்கு 1 ரூபா கொடுத்தா கூட உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க, 1 ரூபா உங்களுக்கு ஏன் கொடுக்கணும், அவங்க ஃபஸ்ட் அதை திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 ரூபா ஏன் கொடுக்கணும், உங்களுடைய பணம் உங்களுக்கு 1 ரூபா கொடுக்குறதுனால என்ன ஆதாயம் அவங்களுக்கு அப்படின்றத தீர விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்கேமுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. இப்போது நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்க, இப்போ யூடியூப் எப்படி பணம் சம்பாதிக்கிறது எப்படி என்ன பண்ணுறது அந்த சர்ச் பண்ண சொல்ல இந்த மாதிரி ஆளுங்க இவங்க கிட்டே போய் மாட்டிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் பணத்தை எங்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் உங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரெயின் வாஷ் பண்ண சொல்லுன்னா உங்களையும் அறியாமல் உங்களுடைய பணத்தை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க மல்டிப்ளை பண்ணி தரேன், 5% போட்டுத்தரேன், 2% போட்டுத்தரேன். இங்கே ஓகே நல்லா நியாயமாக பேசுகிற மாதிரி தெரியுது, அவங்க மாதம் 5% கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, ஏதோ அவங்க பேசுறது நல்லா இருக்குது உண்மையாக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க அவங்கள. ஸோ அதுக்கு ஆளாகாதீங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலும் கற்றுக்கிட்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய வழி தெரியும், உங்களுக்கு 100 ரூபாய் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு ஏற்ற ரிஸ்க் எவ்வளோ எடுக்கணும், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணுன்ற வழி உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 100 ரூபாயுடைய வழி வந்து நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் தெரிய போகிறதுல. இப்போ ஆடு கோழி வளர்க்குற மாதிரி அவங்க மாதிரி கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க, நீங்கள் மனுஷெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க. ஓகே சரி, மிஸ் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம், பாய்.